குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மான் பச்சரிசி தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு மூலிகை வகையை சார்ந்தது. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மழையும் பேஞ்சிட்டு இருக்கிறதால வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கீரை வந்து வளர்ந்துருக்கு. என்னடா கீரை அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இது வந்து நம்ம சமைச்சியும் சாப்பிடலாம், அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அம்மான் பச்சரிசிக்கு நடுவுலையே பாருங்கள் எவ்வளோ கீழா நெல்லி வளர்ந்துருக்கு. ஸோ இந்த கீரையோட நன்மைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த செடி பார்த்திங்கன்னா கிராமம் சைடில் நிறைய வளர்ந்துருக்கும். இந்த வாய்க்கால் சைடெலாம் வந்து தண்ணி போகிற இடத்துல இந்த செடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சைடில் இந்த வேலி ஓரத்துலேயும் வந்து இது ரொம்பவே நல்லா வளரும். இந்த செடி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செடியில் வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும். இது பாருங்கள், சின்ன சின்ன பூ மாதிரி இருக்கும். அதை உடைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து கொஞ்சமாக வந்து பால் வரும். ஸோ இதுதான் வந்து அம்மான் பச்சரிசி. இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து சிகப்பு அம்மான் பச்சரிசி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும். சிகப்பு வந்து கொஞ்சம் அரிதானது தான், எங்கேயாவது தான் அது கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பச்சை கலர் இருக்கிறது தான் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த அம்மான் பச்சரிசியோட நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புல சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கிறவங்க வந்து இந்த கீரையை பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு சூடு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து குணமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலில் வந்து வீக்கம் ஏற்படும். அந்த மாதிரி பாத வீக்கத்துக்கும் வந்து இந்த செடியில் இருக்க இலைங்களை பறித்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம காலில் வந்து பட்டுற மாதிரி போட்டுக்கிட்டோம். நல்லா ஒரு எங்கே வீங்கி இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா தேய்ச்சிட்டு வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ வந்து அந்த காலோட வீக்கம் வந்து குணமாகும். அதுவும் இல்லாமல் நம்ம வாயில் ஏற்படுற புண்ணு இருக்குது இல்லையா, வாயில் வந்து ஏன் நம்மளுக்கு அந்த புண்ணு ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வாயில் புண்ணு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து வாயில் புண்ணு வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த செடியில் இருக்கிற இலைங்களை பறித்து அது கூட வந்து பாசிப்பருப்பு சேர்த்து நெய்யில் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கிற குடல் அல்சர் அப்படின்னு அது வந்து குணமாகும். அது குணமாயிட்டாலே நம்ம வாய்ப்புண்ணும் வந்து சேர்ந்தே குணமாயிடும். ஸோ அதனால் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த கீரையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அம்மான் பச்சரிசி செடியிலேருந்து நம்ம சின்னதாக உடைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து பால் வரும். அந்த பாலை வந்து நம்ம வாயில் இருக்கிற இந்த புண்ணிலெல்லாம் வந்து நம்ம தடவி வந்துட்டு இருந்தோன்னா வாய்ப்புண் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் குணமாயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த செடியிலேருந்து வர்ற பாலை வந்து நம்ம கழுத்து சைடில் செயின்லாம் போடும்போது நம்மளுக்கு அந்த மருக்கள் ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மருக்களில் கண்டினியூவாக ஒரு மூணு நாள் நம்ம அந்த பால் வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மருக்கள் வந்து உதிர்ந்துடும். இது வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து டெய்லியுமே வந்து அந்த செடி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல ரெமெடியாக இருக்கும். ஸோ மருக்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்த செடியிலேருந்து வர்ற பாலை தடவிட்டோம் அப்படின்னா மருக்கள் ரொம்பவே சீக்கிரத்தில் உதிர்ந்துடும். அம்மான் பச்சரிசி செடியில் வர்ற அந்த சின்ன சின்ன பூக்களை எடுத்து நல்லா நம்ம மையை அரைச்சிட்டு காலை வேளையில் பசும்பாலோட கலந்து குடித்தோம் அப்படின்னா இந்த குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கெல்லாம் வந்து தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மான் பச்சரிசியோட யூஸ்ஃபுல் வந்து இன்னும் நிறைய இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற பொருள் கிடையாது. நம்ம வீட்டு வேலி ஓரங்கள்லேயே வந்து நம்மளுக்கு தெரியாத நிறைய மூலிகை செடிகள் இருக்குது. ஸோ அதோட நன்மைகளெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.